சார் சொல்லுங்க சார், டவுட் மட்டும் சொல்லுங்க, நேம் ஊர் பேர்லாம் பயன்படுத்திடாதீங்க. சார், எனக்கு இந்த ஏடிஎம் மிஷின் வந்துருச்சு. இப்ப என்னுடைய டவுட் என்னன்னா, இப்ப ஆதார் மூலம் ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒரு தடவை அதிகபட்சமா 10,000 ரூபாய் எடுக்கலாங்கிறது இருக்கு. அது மாதிரி ஏடிஎம் தான் ஏதாவது லிமிட் இருக்கா, இல்ல மத்த ஏடிஎம்களை பயன்படுத்துற மாதிரி நம்ம ஃபினோ ஏடிஎம் பயன்படுத்தலாமா? அதாவது ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க்னா ஒரு நாளைக்கு 20,000 தான் எடுக்க முடியும் ஆதார் ஏடிஎம்ல. ஆதார் ஏடிஎம் வச்சு 20,000 ரூபாய் எடுக்க முடியும். ஆதார் ஏடிஎம், ஆதார் ஏடிஎம்ங்கிறது வேற சார். ஆதார் ஏடிஎம் செக்ஷன் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். அது நான் தனி சாப்டரா சொல்றேன் உங்களுக்கு. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஏடிஎம் பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஏடிஎம் கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் இந்தியன் பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டு கொண்டு வர்றாரு அப்படின்னா, அந்த பேங்கோட ஏடிஎம் கார்டுக்கு அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அதை தாண்டி உங்களால வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே, அது அவர் கரண்ட் அக்கௌண்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட் கொடுத்துருப்பாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மிடில்லே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், 2,000 ரூபாய் மெயின்டைன் பண்ற கரண்ட் அக்கௌண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட் உங்களால வித்ட்ரா பண்ணி தர முடியும். ஒண்ணு, லிமிட் நாம செட் பண்றதே கிடையாது, உங்களுக்கு எல்லாம் லிமிட்டே கிடையாது. நீங்க எத்தனை கோடி வேணாலும் உங்களுடைய ஃபினோ ஐடியில ஒர்க்கிங் பண்ணலாம் டெய்லியும். ஓகேங்களா? 10,000 பேர் வந்து கூட 10,000 ஏடிஎம் கார்டையும் போட்டு எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. ஆனால் கஸ்டமர், வரக்கூடிய கஸ்டமருக்கு லட்சுமி விலாஸ் பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டு கொண்டு வர்றாருன்னா அவருக்கு ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டை நீங்க தாண்டி போக முடியாது. அவங்க எவ்வளவு எடுக்க சொல்லி உங்களுக்கு அலோடு கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான் எடுக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏடிஎம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்லாம் அதர் ஏடிஎம்ல எடுக்கும்போது ஃபர் டேவுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டுக்கு 20,000 - 25,000 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த வங்கிகளோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ எடுக்கலாங்கிறதுலாம். அந்தந்த வங்கிகள் வந்து லட்சுமி விலாஸ் பேங்க்ல அதிகமாக எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. சரி சார், எனக்கு அது புரியுது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து இப்ப உதாரணமா நீங்க லட்சுமி விலாஸ் பேங்க் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு லிமிட் இருக்கு. காலையில வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வித்ரா பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க, கொடுத்துறோம். சாயங்காலம் வந்து மறுபடியும் 10,000 ரூபாய் வித்ரா பண்ணுங்கிறாங்க. நீங்க அந்த டைமிங் கேக்குறீங்க, எத்தனை டைம் யூஸ் பண்றதுன்னு. அதெல்லாம் நோ ப்ராப்ளம், அவங்களோட லிமிட்டை நீங்க எத்தனை முறையா பிரிச்சு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, எப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு எப்படி ஒரு லிமிட் டைம் கொடுத்துருக்காங்களோ, லிமிட் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி அந்த அதர் ஏடிஎம்ல யூஸ் பண்றதுக்கும் ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 முறை ஃப்ரீ, இப்போ வில்லேஜ்னா 5 முறை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மந்த்துக்கு. இப்போ மெட்ரோ சிட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 3 டைம்ஸ் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொரு பேங்க் கையில கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. இல்ல இல்ல சார், நீங்க கஸ்டமருக்கு சொல்றது சொல்றீங்க, என்னுடைய கேள்வி வந்து கஸ்டமருக்கு டீலிங் இல்ல. நான் கேக்குறது மெர்ச்சண்டா நான் உட்கார்ந்து இருக்கும் போது என்னட்ட வந்து ஒருத்தன் கார்டை கொடுத்து 10,000 ரூபாய் எடு, 10,000 ரூபாய் எடுன்னா எடுக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், எத்தனை கோடிகள் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், லிமிட் கிடையாது. ஆதார் மூலமா கை வச்சு எடுத்தேன்னா காலையில 1,000 ரூபாய் எடுத்துட்டு சாயங்காலம் 1,000 ரூபாய் எடுக்க முடியுமா? ஆதார்ல கை வச்சு எடுக்கலாம், எடுக்க முடியல சார். ஆதார்ல ஒரு ஆதார்ல வந்து நீங்க ஒரு பேங்க்ல இருந்து 1,000 ரூபாய் நீங்க எடுத்தீங்கன்னா அதே பேங்க்கு இன்னொரு தடவை போட்டா வர மாட்டேங்குது, டூப்ளிகேட்னு காட்டுது. அந்த மாதிரி அது இப்போ ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க, 1/2 hour கழிச்சு திரும்ப ஒர்க் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க உடனே போட்டிருப்பீங்க, அதாவது ஆதாரை பொறுத்த வரைக்கும் உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு ஆதார்ல, டைரக்டா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஆதாரில் வித்ட்ரா பண்ணலாம். அதில் வங்கிகள் வந்து ஒரு மந்த்துக்கே 10,000 ரூபாய் கொடுத்துருக்கு. சில வங்கிகள் லட்சுமி விலாஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 50,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம்லாம் அவங்களாம். கரூர் விசயா பேங்க் மாதிரி பிரைவேட்டட் பேங்க் எல்லாம் வந்து ஆதார் மூலமாக 50,000 வரைக்கும் அவங்களே நேரடி அளவோடு கொடுப்பாங்க. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க, யாரு, ஸ்டேட் பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க, எங்கள் காசை வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே ஆதார் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடாது யா வெளியில் யாரும் அப்படின்னு. அந்த சூழ்நிலையை சரி பண்றதுக்காக மறுபடியும் ஒரு புது மெத்தேடு கொண்டு வந்தாங்க, என்ன அப்படின்னா ஆதார் பே. நம்மளே பாருங்க, அந்த ஆதார் விட்ராவிலே கீழே ஆதார் பேன்னு ஒரு ஆப்ஷன் வரும்.
அந்த ஆதார் பேல என்ன சொல்றாங்க ஸ்டேட் பேங்க்னா, நீங்க தொடர்ச்சியா வந்து நிறைய கம்பெனிகள் மூலமா, இப்ப நம்ம வந்து ஃபினோ பேங்கிங் பேங்கிங் செக்டர் நம்பலாம், பட் இது இது இல்லாம வந்து ஏபிஎஸ் மூலமா பணம் எடுக்கிறதுக்கு நிறைய சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்காங்க. அது போன்ற கம்பெனிகள் தெருவுக்கு தெருவு ஒரு ஊருக்கு ஊர் பணம் எடுத்து கொடுக்கும்போது மொத்த பேங்கிங்கோட டிரான்சாக்ஷன் குறைய ஆரம்பிக்குது. சரி சார். அப்படி குறையும் போது அவங்களுக்கு இன்கம் குறையுதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அபவுட் 10,000 மேல நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஆதார் பேங்கிற ஒரு சிஸ்டத்துல உள்ளவாங்க, அதுக்கு நாங்க அதாவது எங்களுக்குன்னு ஒரு சார்ஜஸ் கட்டுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 2.5 2.50 ரூபாய் 1,000 ரூபாய்க்கு நீங்க முறை பிரகாரம் ஸ்டேட் வங்கிக்கு செலுத்தணும். 10,000 ரூபாய் ஒரு கஸ்டமருக்கு தாராளமா நீங்க செக் பண்ணுங்க, ஒரு கஸ்டமருக்கு 10,000 ரூபாய் எடுத்துடுறீங்க ஆதார்ல, நார்மல் ஆதார்ல. மறுபடியும் அவருக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னா ஆதார் பேங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீங்க அவருக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம், மொத்தம் 50,000 ரூபாய் லிமிட் ஒரு மாசத்துக்கு அது. சோ அதுக்கு வந்து 2.50 ரூபாய் நீங்க சார்ஜ் பண்ணணும் ஒரு 1,000 ரூபாய்க்கும். இது வந்து ஃபினோல தான் ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட், 2.50 ரூபாய்ங்கிறது. இது வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட தான் வாங்கிக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க கஸ்டமருக்கு தேவை 30,000, நம்மளால ஆதார் நார்மல் ஆதார்ல எடுக்கக்கூடியது 10,000. சோ அப்ப ஆதார் பேல போட்டு நீங்க வந்து மீதி 20,000 எடுத்து கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்டன் சார்ஜஸ் நீங்க அதை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆதார்ல உள்ள ரூல்ஸ் இது வரைக்கும் இருக்கு. பட் எதிர்காலத்துல இதை வந்து குறைக்கவோ ஏற்றவோ, ஏன் இந்த ஆதார்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆதார்ல வந்து எதுவும் மிஸ்யூஸ் போயிடக்கூடாதுன்னு தான். ஆதார வந்து செக்யூரிட்டி டைட் பண்றதுக்காக கவர்மெண்ட் நிறைய யுத்திகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த யுத்திகள் எல்லாம் முடியும் போது மத்த நீங்க ஏடிஎம்ல எவ்வளவு பணம் எடுக்கலாமோ அதே ஃப்ரீயா வந்து ஆதார்லயும் கொண்டு வந்துருவாங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டடா கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஏடிஎம் கார்டு அளவுக்கு வந்து நம்ம ஆதார் ஃபுல் செக்யூரிட்டி தான், செக்யூரிட்டியா இருந்தாலும் இது வந்து ஆதார்க்கு பயன்படுத்துறது எல்லாமே கிராமப்புறத்து மக்கள்ங்கிறதுனால இதை ஃபுல் டைட் பண்றாங்க. முதல்ல இந்தியாவை விட்டு ஆதார் கார்டை வந்து வெளியில வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கோ பாதுகாப்பான முறையில் இருக்கிறத ஃபுல்லா டைட் பண்ணி கொண்டு வந்து பேங்கிங் சாப்ட்வேரோட செக்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5-6 வருடங்களாவே ஆதார் போயிட்டு தான் இருக்கு, இன்னமுமே வந்து டெஸ்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. அதிகமா அமௌண்ட் வந்த போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதார்ல நீங்க 1 லட்சம் எடுக்கலாம் அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க, குறைச்சாங்க. நீங்க வங்கிகளே தீர்மானிச்சுங்க, ஏன்னா 1 லட்சம் எடுக்கலாம்னா நீங்களே எல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்க, அப்ப வங்கிக்கு யாரும் போக மாட்டாங்க. சோ இந்த சூழல் வரத பார்த்துட்டு வங்கிகள் எல்லாமே ஆர்பிஐல முறையிட்டாங்க. ஆர்பிஐ என்ன சொன்னிச்சு, உங்களோட விருப்பம், நீங்களே அந்த எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத நீங்க பேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க, எங்க காசு 10,000 ரூபாய்க்கு மேல யாரும் எடுக்க கூடாது அப்படின்னாங்க. ஆனாலும் கிராமப்புறத்துல உள்ள கஸ்டமர் 10,000 ரூபாய்க்கு மேல எடுக்கணும்னா மறுபடியும் அவர் 10,000 ரூபாய்க்கு மேல எடுக்கிறதுக்காக திரும்ப பேங்க் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுது. மறுபடியும் ஆர்பிஐ இதை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி, இல்ல 10,000 ரூபாய் எடுக்கிறதுங்கிறது சரியா இல்ல, நீங்க சொல்றது ஒரு கஸ்டமரோட தேவையை பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதார் பேங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கங்க 50,000 ரூபாய் வரைக்கும், பட் ஆனா எங்களுக்கான சார்ஜஸ் கட்டுங்க, நாங்க எங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை நீங்க அதை சரி பண்ணிடுங்க, 2.50 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிஸ்டம் தான் இப்ப இது வரைக்கும் நடைமுறையில இருக்கு. 10,000 ரூபாய்க்கு மேல 50,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம், இதுதான் ஆதார் பே சிஸ்டம். இது ஃபினோல இருக்கு, 1,000 ரூபாய்க்கு 2.50 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மேல உள்ள அமௌண்ட்டு கட்டணும். இப்படி கட்டினா அந்த சிஸ்டத்துல நீங்க பணம் எடுக்கலாம். இது வந்து இப்ப லேட்டஸ்ட் கரண்ட்ல உள்ள சிஸ்டம், இன்கேஸ் எதிர்காலத்துல இந்த சிஸ்டம் எல்லாம் எப்படி வேணாலும் மாறுபடலாம். இதுதான் ஆதாருக்கு உள்ள சிஸ்டம், ஏடிஎம் கார்டுக்கு உள்ள சிஸ்டம் அதுதான், இது ரெண்டுலயும் உள்ளது. உங்களுக்கு என்ன மறுபடியும் என்ன டவுட் இதுல நான் சொன்னதுல உங்களுக்கு கிளியரன்ஸா புரியாத என்ன இருக்கோ சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல எனக்கு நிறைய விஷயம் வேற விஷயம் தெரிஞ்சிருக்கு, பட் என்னுடைய கேள்வியில இன்னும் எனக்கு தெளிவு பெறணும்னா, இப்ப நான் வந்து வச்சுங்க, நான் இப்ப ஒரு ஸ்டேட் பேங்க் கஸ்டமர், எனக்கு என்னுடைய கார்டுல 1 நாளைக்கு 20,000 ரூபாய் எடுக்கலாம். இப்ப ஆதார்ல நீங்க 1/2 மணி நேரத்துக்குள்ளார மறுபடியும் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏடிஎம்ல அது மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? நான் 10,000 போட்டேன், கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி இல்ல இல்ல எங்க இன்னொரு 10,000 உடனே கொடுங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஏடிஎம் கார்டுல வித்ரா பண்ணா சார்ஜஸ் வரும், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து எனக்கு உள்ளது. என்னுடைய தேவைய இப்ப ஃபினோ பேங்க் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஏடிஎம்ல போட்டுட்டு 10,000 போட்டு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி மறுபடியும் 10,000 போடுறேன், வருமா? வருமே, வரும் வரும். அந்த பேங்க்ல எனக்கு எவ்வளவு இருக்கோ நீங்க எத்தனை முறை வேணாலும் போட்டுக்கலாம், நீங்க அவங்க லிமிட் 5 முறை ஃப்ரீ கொடுத்தாலும் 5 முறை ஃப்ரீயா வரும். என்னட்டீங்க
எடுக்க முடிய முடியாதுங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதான் சார் வரும், இதுவரை வந்து கொண்டிருக்குது. ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது ரூல்ஸ் மாத்திருக்கலாம், அவங்களுக்கு கன்வீனியன்ஸா இல்லன்னு ஏதாவது மாத்திருக்கலாம். அதனால நீங்க பிராக்டிக்கலா செக் பண்ணிக்கங்க. ஆனா இது வரைக்கும் வருது, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க லிமிட் அதை விட்ரா பண்ணிக்கலாம். நல்லது சார், நன்றி சார். ஓகே ஓகே.